பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்பதை தினந்தோறும் உணர்றீங்கள்ல. அவர் கூட நடக்கிறார், பேசுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார்ல. அப்போ அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார்ல. இன்றைக்கி கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அதாவது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல் உங்கள் மேலே ஒரு ஆதரவாக இருப்பாராம். ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் ஒரு மலை மேலே உட்காந்து வசனத்தை தியானித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது ஒரு மூங்கில் மரங்கள் அப்படியே ஒரு கூட்டமாக இருந்தது. காட்டில் திடீர்னு தீப்பிடிச்சு கொள்ளல காட்டுத்தே, அந்த மாதிரி மூங்கில் மரசங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீ பற்றி கொண்டது. அந்த மரத்து மேலே ஒரு பறவையின் கூடு இருந்ததாம். நெருப்பு பரவ ஆரம்பித்த உடனே அந்த கூட்டுக்குள்ளேருந்து சில குஞ்சுகள் அப்படியே சத்தமிட ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருகிறோமேன்னு சொல்லி இந்த குஞ்சுகளின் சத்தத்தை கேட்ட உடனே தாய்ப்பறவை இங்கிருந்து தான் வந்ததோ வந்து விட்டார். அதனுடையே பார்க்குறது அந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய் காப்பாற்ற அதுக்கு பலன் கிடையாது, சின்ன பறவை. அதனால் சுற்றி சுற்றி பறக்கிறது அப்படியே நெருப்பு பரவி கொண்டு இருக்கிறாரு. இதை காப்பாற்றலான்னு நினச்சா சாந்த சுந்தர் சிங் பார்க்குறாரு, சுற்றில நெருப்பு, பக்கத்தில் நெருங்க முடியாது. அதனால் என்ன தான் நடக்க நீ பார்த்து கொண்டிருந்தார். நெருப்பு அந்த கூட்டை நெருங்கும்போது பறந்து கொண்டிருந்த தாய் பறவை அந்த கூட்டுக்குள்ளே போய் அப்படி அமர்ந்து கொண்டதான். ஐயோ என்னடாது, அந்த கொந்த தாய் பறவை கூட்டில் அமர்ந்துட்டு அப்போ எரிஞ்சு பெருமான கூடு எரிந்து கீழே விழுந்தது. தாய் பறவை கருகி அப்படியே மறித்து விழுந்து கிடந்தது. சாது சுந்தர் சிங் பக்கத்துலேயே பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப உள்ளம் உடைந்து விட்டார். வெறும் அந்த பறவையை தட்டி பார்த்தா அதனுடைய ரெண்டு ரெக்கை கொண்டு இருந்து ரெண்டு குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டுக்கிட்டு வெளியே வந்தது. அந்த குஞ்சுகளை பாதுகாக்க தாய்ப்பறவை தன் ஜீவனை கொடுத்தார். பார்த்தீங்களா, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவர் நம்மை பாதுகாக்கிற, நம்மை அரவணைக்கிற அற்புதமான தேவன் அவர். அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையில் தன் கைகளை நீட்டி அவர் ஆணிடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார், கால்களை ஒப்பு கொடுத்தார், நம்மை அப்படியே அரவணைத்து கொள்ள, நம்மை பாதுகாக்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பாதுகாக்கிறவர். யார் உங்களை தொட முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியும்? பிசாசு எத்தனை போராட்டம் பண்ணாலும் உங்களை அழிச்சிட முடியுமா? அவர் இருக்கிறார். உங்களுக்கு பயப்படாதங்க. ஆண்டவரே, நீர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். என் மீது உமக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை. என்னை பாதுகாக்க நீர் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறீர். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்டு தழும்புள்ள கரத்தினால் அரவணைத்து என்னை பாதுகாக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.